ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஸ்ரீ செவ்வாய் கிரகமான செவ்வாய் பகவான் சனி கிரகமான சனி பகவானை எட்டாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையும் பார்க்க உள்ளார், பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நான் யூடியூப் வீடியோவில் உங்களுடன் பகிர்கிறேன். உங்கள் நல்லாதரவுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், எனது குருவுக்கு சமர்ப்பணம், வணக்கம். 22/3/2019 முதல் 22/6/2019 வரை செவ்வாய் பகவானவர் ரிஷபராசியிலிருந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை எட்டாம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ நமது தாய் திருநாட்டில் வசிப்பவர்கள் அனைவர்களுக்கும் கெடுதல் வராமல் இருக்க வேண்டும் என்று இந்த வீடியோவை போடுகின்றேன். இந்த சமயம் எப்படி எப்படி நடக்கும்? சரி, செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவங்கள் சிலதை சொல்ல வேண்டும். உடன்பிறப்புகள், கூட பிறந்தவங்க. ரெண்டாவது வந்து விபத்து வரும், வண்டி ஓட்டுறவங்க, இந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்க ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது. விபத்து வரும், கடன் அதிகமாக வாங்கிடாதீங்க, ஜாமீன் போட்டுறாதீங்க. அதே மாதிரி வந்து ஃபயர் தீனால் கொஞ்சம் பயம் இருக்கும், காவல்துறையினால் பயம் வரும். அதே மாதிரி வந்து கத்தி வெட்டுக்காயமெல்லாம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சமையல்காரர்கிட்ட சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. தீப்பொறி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பகைவர்களினால் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆடுகள் அதிகமாக வளர்த்துருந்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஏதாவது வந்து உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு இருந்ததுன்னா பார்த்து வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து நாய்கள்னால் கொஞ்சம் பயம் வரும். கடிக்கிற நாய் வச்சுருந்ததுன்னா கொஞ்சம் ஊசி போட்டு எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ணிங்கன்னா தான் நல்லது. இடி மின்னல் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பூகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பொள்ளாச்சியில் நடந்த மாதிரி இந்த மாதிரி வக்கரமெல்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதனால் நம் வீட்டு குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ ஒன்று சொன்ன மாதிரி வந்து இது பண்ண முடியாது, நல்லா யோசனை பண்ணி சொல்லிக்கங்க. அந்த இதாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இதாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தருக்கு வந்து சொன்னீங்கன்னா அந்த காரியம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து கறி சாப்பிட்றதுக்கு, கறி சாப்பிடாது இருந்தால் கூட கறி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை கொண்டு வந்துவிடும், அந்த மாதிரி ஒரு நேரம் உண்டு. அதனால் மனசை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. தேனி பூச்சினால் கொஞ்சம் தொந்தரவு வரும். அதே மாதிரி வந்து மரமேட்ட போனால் முள் மரங்கள்லாம் மேலே வந்து இது பண்ணுற அளவுக்கு ஒரு உண்டு. கொசுவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரியெல்லாம் இந்த செவ்வாய் பகவானால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே அதே மாதிரி வந்து சனி பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை சொல்லித்தான் அந்த பலனை வந்து நாம் வந்து இது பண்ணணும். அதுதான் முறை. இப்போ சனி பகவானுக்கு உண்டான காரகத்துக்கு வருவோம். சோம்பேறித்தனம் வரும், திருட்டு போகும். அது நல்ல ஜாதகம் இருந்தாலும் சரி, கெட்ட ஜாதகம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் வந்து திருட்டு போக, ஏமாற்று வேலை இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பேங்க்கில் வந்து ஃப்ராடு கால்னு சொல்லிப்பட்டு யூடியூப்பில் வர மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஏமாத்திருக்கலாம் வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 22/6/2019 வரைக்கும் தான் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எண்ணெயிலெல்லாம் கலப்படம் அதிகமாகும். அதே மாதிரி வந்து வெளிநாடு போகிறதெல்லாம் தடையாகி தான் மறுபடியும் வந்து போகும். அதே மாதிரி மத நம்பிக்கை, அதே மாதிரி வந்து ஜாதி சண்டை இதெல்லாம் வரும். அதே மாதிரி வந்து அப்பாவுனுடைய உடன்பிறப்புக்கு கொஞ்சம் ஆபத்து வரும். அப்பா கூட பிறந்தவங்க உடன்பிறப்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இது வரும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்கனால நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது அவங்ககிட்டயெல்லாம் கொஞ்சம் பகைச்சிக்கிறது இதெல்லாம் வேணாம். பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா வச்சுருங்க, பிடிக்கலைன்னா வேண்டாம். அதே மாதிரி வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய நேரம் உண்டு. அந்த ஜாதகத்தில் வந்து திசாபத்து சரியில்லைன்னா, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஏமாத்துறது, இந்த மாதிரி இப்போ வந்து எலெக்ஷன் டைம் இருக்கிறதுனால பணமெல்லாம் பார்த்து கொண்டு போங்க வாங்க. இதெல்லாம் வந்து
நீங்கள் வந்து என்ன பண்ணி போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக போனீங்கன்னா கூட இது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அதுதான் நடக்கும். அது மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் அதுக்காக வந்து செய்கிறத செய்யுங்க, கரெக்டான ஒரு முறையோடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். கொஞ்சம் பண்ணாவே அது அதிகமாக மப்பேறி இந்த மாதிரி தொந்தரவுலாம் பண்ணும். இதுலேயும் வந்து திருட்டு, அதே மாதிரி வந்து திருடர்களால் ஆபத்து. அதனால் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, கொடி இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து கீழ்நிலை பெண்கள், அதாவது கீழ்ஜாதி பெண்களோட வந்து பேச்சுவார்த்தை தொழில் ரீதியில் வந்து நாம் வந்து இது பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அந்த மாதிரியெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். வேற எல்லாம் அரசுனால வந்து அதிருப்தி தான் வரும். இது பொது பொது பலன் தான், இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்தும். அதே மாதிரி பனைமரம் இருந்ததுன்னா உங்கள் இதில் வந்து முறிஞ்சு விழுகிற அளவுக்கெல்லாம் உண்டு, பனைமரமெல்லாம் காய் காஞ்சி போகிற அளவுக்கெல்லாம் ஒரு அமைப்பு உண்டு. கழுதியினால் பிரச்சனை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி காட்டு விலங்குகள், அயல் தேச மொழி பேசுகிறவங்களாலெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டால் அதாவது நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்மளுக்கு தேவையானது எதையோ அதை நம்ம பார்த்து வந்து கரெக்டாக பண்ணிக்கிறோம். அயல் தேச மொழின்னா எத்தனையோ மொழி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட நம்ம பேசுகிறது ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. கருப்பு பொருளால் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு தொந்தரவு வரும். அதே மாதிரி வந்து தொழில் செய்கிறவங்கனால வந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஒரு தொழில் செய்கிறவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பை பணம் வாங்கிட்டு கொடுக்காது இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வம்பு சண்டைக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. வேற எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடி மின்னல், ரெண்டாவது வந்து பூகம்பம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, அதுக்கு வழி என்ன? சரி, முதல்ல வந்து செவ்வாய் பகவானை வணங்குவோம். அதாவது சிறப்புறு மணியே செவ்வாய் தேவை, குறையில்லாதல்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போட்டி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. முடிந்த அளவுக்கு மாதத்தை, அதாவது 3 மாதம் இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு தடவை வந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகமோ அல்லது தேனாபிஷேகமோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவ்வாதிசை நடக்கிறவங்க முக்கியமாக இதை வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு அர்ச்சனை, வாரத்தில் ஒரு தடவை ஒவ்வொரு அர்ச்சனை நீங்கள் செய்வது ரொம்ப விசேடம். அந்த மாதிரி இன்னொருத்தான் சொல்லிடுறேன், சிறப்புறு மணியே செவ்வாய் தேவை, குறையில்லா செல்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனை அவதிகள் நீக்கு. அந்த மாதிரி சுலோகம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சம்ஸ்கிருதத்தை சொன்னால் ஓம் வீரத்ஜா வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோபவம பிரஜோதயாத், இந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா அதாவது வந்து 9 தடவை சொல்லிட்டிங்கன்னா காலையில் குளிச்சு போட்டு செவ்வாய் பகவானால் வரக்கூடிய தீமைகள் அகன்று நன்மை நடக்கும் என்பது பெரியோர்களையும் வாக்கு. செவ்வாய் பகவான் தான் சனியை பார்க்குறார். செவ்வாய் வந்து உக்கிரமான கிரகம், சனி பகவான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஆப்போசிட், அதாவது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் என்னாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி மின்சார சாதனங்கள் எல்லாம் பழுதாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டில் டிவி பிரச்சு, ரெண்டாவது வந்து ஃபேனு இந்த மாதிரி, அதாவது வந்து துணி துவைக்கிற மிஷின் இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி ரிப்பேர் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. விவசாயிகளுக்கு வந்து மோட்டர் காயில் போகிற அமைப்பு உண்டு. பெரிய பெரிய அதாவது வந்து ஆலை, அதாவது வந்து மில் இந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆலையெல்லாம் ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டு. அதெல்லாம் கவனமாக பார்த்து முன்னெச்சரிக்கை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். சரி, அடுத்தபடியாக சனி பகவானுக்கு வருவோம். சனி பகவான் வந்து ஜாதகத்தைப்படி செவ்வாய்க்கு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மறுபடியும் வந்து பார்வை மாதிரி செவ்வாய்க்கு 7ஆம் இடம் பார்வையும் வருவார். இருந்தாலும் செவ்வாய் சனி பார்வை கொஞ்சம் சிரமமானதுதான், ஆனால் போராடி எதிலையும் வெற்றி பெற்றுக்கலாம். இருந்தாலும் பகவானை வழிபட்டால் நாம் எந்த தோஷம் இருந்தாலும் தப்பிச்சு கொள்ளலாம். இது வந்து விதி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருவாய், சச்சரவின்றி சாகாநெறியில் இச்சகம் வாழ இன்னொரு தாத்தா. சனி பகவானுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுலோகம், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகாநெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அவங்க ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒரு சுலோகம், ஓம் வீரத்வஜா வித்மிகை விக்னஹஸ்தாய தீமிகி தன்னோபவம் பிரஜோதயாத். சனி பகவானுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டுகஸ்தாய தீமிகி தன்னோம் மந்த பிரஜோதயாத். சனிக்கிழமை என்று அதாவது முடிந்த அளவுக்கு இரவில் போய் சனி சொன்னது அர்ச்சனை வையுங்கள். பகலில் வைப்பதை விட இரவில் வைப்பது சால சிறந்தது. இரவில் சனி பகவானை வழங்கினால்தான் பலன் நம்மளுக்கு திருப்தியாக கிடைக்கும். அதுக்காக பகலை வந்து வணங்க வேணாம்னு சொல்ல, உண்மையான ஒரு விதி இந்த மாதிரி ஒரு கெட்ட நேரத்தில் வந்து அதாவது இந்த மாதிரி கிரகங்கள் வந்து பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி போய் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் அகன்றுவிடும். ஆகவே யூடியூப் நேயர்கள் அனைவரும் ஸ்ரீ செவ்வாய் பகவானாலும் சனி பகவானாலும் வரக்கூடிய ஒரு நெருடலை தவிர்த்து நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னும் வீடியோ இருக்கிறது. அதாவது வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் என்பது உண்மையான விதி. ஜோதிடத்தில் வந்து இது வந்து கோள்சார அமைப்பிலே பொதுவான விதி என்று சொன்னாலும் எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் அனைவரும்
பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எந்த பிரச்சனையும் எந்த சிக்கல் வராமல், அதாவது வந்து சனீஸ்வர பகவானும் ஸ்ரீ முருக பகவானும் பார்த்து கொள்வார்கள். வணங்குங்கள், வளம் பெறுங்கள். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர்.